Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அட்டகாசமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். டீயோட வச்சு சாப்பிடவோ இல்ல விருந்தா சாப்பிடவோ ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு இப்ப ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வெல்லம் எல்லாம் கரைஞ்சு கொதிச்சு வரட்டும். இப்போ ஒரு பவுல்ல ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு, ஹாஃப் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட், கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விடுங்க. இப்போ காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகை சேர்த்து கட்டிலாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வரும். பாருங்கள், இதுதான் அந்த பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது கூடவே வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இதோட வறுத்து வச்சுருக்க தேங்காய் தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நம்ம பணியாரத்தோடு சாப்பிடும்போது ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது பணியார பாத்திரத்தில் இந்த மாதிரி நெய் அப்ளை பண்ணி விடுங்க எல்லாத்துலேயும். இப்போ ஒரு ஒரு குழியில் இந்த மாதிரி ஊற்றி விடுங்க. ஒரு ஒரு பக்கம் வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம மெல்லமாக திருப்பி விடலாம். இது நம்ம கோதுமை மாவில் செய்கிறதுனால ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியானதும் கூட, சாப்பிட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக ஒரு 10 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ மெல்லமாக திருப்பி விடலாம். வாவ், கலர் பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனில் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. மார்னிங் இல்லை ஈவினிங் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. இந்த கோதுமை மாவு பணியார பிடிச்சிருந்தா நீங்களும் உங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ இது கூட நெய் அப்ளை பண்ணி விடுவோம். நெய் சேர்த்து சாப்பிடும்போது வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு. இப்போ பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட மாவுலன்னா கூட இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்க்க மட்டும் இல்லை, சா டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவு வச்சு பணியாரம் செஞ்சுக்கு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும்போதே வாயில எச்ச ஊறுது ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி பணியாரம் செஞ்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் முந்திரிலாம் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.